எங்கேயுமே வந்து இது ஜாதி வந்து அந்தஸ்து நிர்ணயிக்கிறது இல்லை, பணம் தான் அந்தஸ்து நிர்ணயிக்கிறது. இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபுல்லாக நீங்களா, நான் வந்து ஏங்க நீங்கள் என்ன வகுப்பு ஒரு கேட்குறேன் நான், இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால் இருந்தது. 50 வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரதுன்னு சொல்லுனா கீழே கேட்பான், கேப்பா நீ என்ன வகுப்புப்பா அப்படின்னு கேட்பான். அந்த காலங்களில் நாமளும் படிச்சிருக்கிறான் இல்லைங்களா, நம்ம ஏன் சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான். வேறு எந்த ஜாதி எந்த மதம்னு நீங்கள் ஒரு கிரவுண்டுக்கு போனீங்கன்னா கேட்க மாட்டீங்க, ஒரு சினிமாவுக்கு போனால் கேட்க மாட்டீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கேட்க மாட்டீங்க. ஜாதியை வந்து எனக்கு தெரிஞ்சு 100,000 பேரில் எவனா ஒருத்தன் கேட்பான ஒழிய பெரிய அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் திருப்பி திருப்பி விளிம்பு நிலையில் நாங்கள் இருக்கிறோம், விளிம்பு நிலையில் இருக்கீங்கன்னு பேசிகிட்டு இருக்கீங்களே, எந்த ஜாதியில் விளிம்பு நிலையில் இல்லாமல் இருக்கிறான்? 5000 சாப்பாட்டுக்கு இல்லாதால 1000 பேருக்கு நம்மளால் காட்ட முடியும். சாப்பாட்டுக்கு அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத 5000 எத்தனையோ பேர் இருக்கிறான். அன்றாட சாப்பாட்டுக்கு வழி இல்லாத செட்டியார் இருக்கிறான், கவுண்டர் இருக்கிறான், முதலியார் இருக்கிறான், எல்லா ஜாதியிலையும் வறுமையில் இருக்கிறவன் இருக்கிறான். வறுமை வந்து இவங்களுக்கு மட்டுமே சொத்துங்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க, உனக்கு மட்டும் இல்லைடா எல்லாரும் வறுமையில் இருக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து கைவண்டி இழுத்துட்டு இருந்தார் 40 வருஷத்துக்கு முன்னால், எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் படித்து முடித்தேன், தொழிலுக்கு வந்தேன். இந்த 40 வருஷத்துக்கு முன்னாலேயும் நான் இதே சமுதாயத்தை சேர்ந்தவனை தான் இருந்தேன். ஆனால் அன்றைக்கி என்ன எவனும் மதிக்கல. நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா, ஒரு பெரிய கல்யாணம் நடந்ததுன்னா என்ன எவனும் கூப்பிடல. ஒரு இடத்துக்கு பொண்ணை போனேன்னு நீ உட்கார்னு யாரும் சொல்லலை. நான் போனேன்னா நின்றுட்டு இருக்கணும், என்னப்பான்னு கேட்பாங்க. இல்லைங்க இந்த மாதிரி வந்து ஒரு வேலை கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறேங்க அப்படின்னா, வேலையா நான் சொல்கிறேன் போ அப்படிம்பாங்க. அப்படித்தான் நானும் வந்தேன் ஆச்சுங்களா. ஆக ஏழை மக்களை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்க ஜாதியில் மட்டும் இப்படி கம்மியாக யாரும் ட்ரீட் பண்ணுறது கிடையாது. இப்போ 40 வருஷங்களுக்கு இன்றைக்கி நான் போனால் எல்லா தயாரிப்பாளரும் எந்திரிச்சு நிற்கிறேன், எல்லா நடிகையும் எந்திரிச்சு நிற்கிறேன். ஏன், எங்கிட்ட பணம் இருக்குது. நான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறதுனால எங்களுக்கு மரியாதை கிடையாது. எனக்கு அப்போ எங்கிட்ட ஒரு 200 ரூபா பணம் இருக்குது. நான் என் பையனுக்கு பொண்ணு எடுக்கணும், நான் எங்கேயாவது வேட்ச்மேன் வேலை செய்கிற வீட்டில் பொண்ணு எடுக்க போகிறேன்னா கிடையாது. என்கிட்ட 200 கோடி இருந்ததுன்னா நான் 150 கோடியாவது அட்லீஸ்ட் இருக்கிற ஒருத்தன் வீட்டில் தான் வந்து பொண்ணு எடுக்கணும்னு நினைக்கிறேன். 250 கோடி இருக்கிற வீட்டில் பார்க்கணும்ல. அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. எந்த விளிம்பு நல்ல ஜாதியாக இருந்தாலும் நீ எங்கே வந்து அந்தஸ்து கொண்டுற, நீயே இப்போ நீ வந்து சம்பாதிச்ச சரி, சாதாரணமாக இருந்தால் வாழத்தார் தூக்கிட்டு இருந்தால் எல்லாம் மண்ணை பிடிச்சி இன்றைக்கி சம்பாதிச்சிட்டேன். சம்பாதிச்ச நீயே இப்போ ஒரு 2 ரூபா சம்பளம் வாங்குறேன் இல்லை 5 ரூபா சம்பளம் வாங்குறேன், உடனே ஒரு 500 பேருக்கு கூட ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்த நீயே இல்லை. நீ என்ன பண்ண, நீ பென்ஸ் கார் வாங்கணும், நீ ஒரு பங்களா கட்டணும். அப்போ உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு தான் நீ பாடுபடுற ஒழிய அடுத்தவனுடைய வாழ்க்கை தரத்தை நீ பாடுபட. அப்போ நீயே வந்து உன்னுடைய சமுதாயத்துவத்தில் பாடுபட மாட்டேன், ஆனால் அடுத்தவனை வந்து பாடுபட சொல்லுவேன். நீ எங்கள் சமுதாய கீழ் இருக்குது, எங்கள் சமுதாய கீழ் இருக்குது, நீங்கள் பாருங்கன்னு. உங்கள் சமுதாய கீழ் இருந்தாலும் நீ உங்கள் சமுதாயத்தில் மேலாக இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் அந்த சமுதாயத்துக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணி அதை சொல்கிறேன், விளிம்பு நிலையில் இருந்து நீ ஒரு வாழத்தாரத்துக்கிட்டு இருந்த நீ நல்லா வசிக்க வந்த நீ வசிக்க வந்தோன்னா என்ன பண்ணுற நீ இருக்கிறதுலையே பெரிய கார் என்ன காருன்னு பார்த்து ஃபெராரி கார் வாங்கிட்டு வந்து எரிய வரல. நீங்கள் உன் சம்சாரம் வந்து ஐஸ்வர்யா ராய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாங்க. நான் தப்பு சொல்லலை, நீ சம்பாதிக்கிற செய்ய, ஆனால் நீ வந்து விளிம்பு நிலை மக்களை பாதுகாக்கணும்னு பேசாத. உயிருக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யணுன்ற வேலைப்பாரு. நீ உன்னுடைய ஜாதியில் மாத்திரம்தான் வந்து சாதாரண மக்கள் இருக்காங்க, விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க, மற்ற எல்லா ஜாதிக்காரனும் பணத்தில் புரள்றான் அப்படின்னு நினைக்காத. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாதியிலையும் வறுமை இருக்குது, அத்தனை ஜாதியிலையும் வேதனை இருக்குது. உன் ஜாதியில் மட்டும் வேதனை கிடையாது, நாங்கள் மட்டும் தான் கஷ்டப்படுறோம், எங்கள் சமுதாயம் மட்டும் தான் கஷ்டப்படுது அப்படின்னு. இப்போ ஒரு சமுதாயத்துக்கார எடுத்துக்காட்டணுமா, இப்போ நான் எடுத்துக்காட்டணுமா, ஒரு படம் எடுத்துக்காட்டணுமா, எங்கள் அப்பா கைவண்டி எடுத்துகிட்டு இருந்தாரு, நான் இப்படி வந்தேன், என் சமுதாயம் இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு நான் காட்டணுமா? உங்கள் உங்களோட உயர்வு உங்களோட உழைப்பில் தான் இருக்குது ஆச்சுங்களா. உங்கள் உழைப்பு இருக்குது, உங்களுடைய அதிர்ஷ்டம் இருக்குது, உங்களுடைய நேரங்காலம் இருக்குது. அது வந்து யாருடைய கையிலும் ஒன்றும் கிடையாது, எப்போ வேணாலும் அப் அண்ட் டவுன் வரும் ஆச்சுங்களா. நம்ம பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறதா நாளைக்கு வந்து சாதாரண வழி இல்லாமல் போகிற காலமில் எத்தனையோ பேர் உண்டு. அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இது வந்து ஒரு வந்து ஒரு பொழுதுபோக்கான இண்டஸ்ட்ரி. இது வந்து ஜனங்க எதுக்கு வர்றாங்க, வந்தால் ஒரு 3 மணி நேரம் நிம்மதியாக வந்து அவங்களுடைய பொழுது கணக்கணுங்கிறதுக்காக வர்றாங்க. ஒரு காதலிக்கல இடம்ல மாதிரி, ஒரு உள்ளத்தளித்த மாதிரி, ஒரு உரிமைக்குரல் மாதிரி, ஒரு வசத மாளிகை மாதிரி, ஒரு ஜாலியாக வந்து ஒரு நல்ல நல்ல படங்கள் வரணும். அந்த படங்களை வந்து நாம் வந்து நம்ம சந்தோஷமாக பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் வர்றாங்க. இந்த தியேட்டரில் எங்கேயாவது ஜாதி பார்க்குறவங்களா கிடையாது. சாதாரண மக்கள் ஒரு வந்து நகரசுத்தி தொழிலாளி ஏக ஏ ரோல் உட்காந்துருக்கார் ஆச்சுங்களா. ஒரு 500 ரூபா சொத்து வச்சிருக்கணும் டி ரோல் உட்காந்துருக்கிறான், எந்த விதமான மாறுபாடும் கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு தொழிலை நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. ஏன்னா ஜாதி மதம் பார்க்காத ஒரே இடம், ஒரு கோயிலில் ஜாதி மதம் இருக்குது, மற்ற இடத்துல ஜாதி மதம் இருக்க வழியாக, சினிமா தியேட்டரில் ஜாதி மதமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய இந்த தொழிலை நீங்கள் எதுக்காக மறுபடியும் ஜாதி புகுத்துறீங்க, நீங்கள் கொண்டு வராதீங்க.
நீங்கள் இந்த மாதிரி இப்போ சமீப காலத்தில் நீங்கள் ரெண்டு மூணு பேர் இப்படி வந்து பண்ணுறவனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு ஜாதிக்காரன் வரான். இப்போ நீங்கள் அந்த மாதிரி படம் எடுத்துக்கிட்டு அவன் கவுண்ட மாலையன் படம் எடுக்கிறான். நீ இப்படி படம் எடுத்துக்காட்டி நீ கவுண்ட மாலையன் எடுப்பான், அவனுக்கு செட்டியார் தோட்டம் ஒருத்தர் எடுப்பான். நாங்கள் கவுண்டமாலயத்துக்கு ஆதரவு கிடையாது, உனக்கு ஆதரவு கிடையாது. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மனுஷன் மனுஷனாக மதி. அப்புறம் அப்படி மதிக்கக்கூடிய காலம் இப்போ இருக்குது. நீர் கொண்டு எழுது, நீ பேசிட்டு நீ போயிடுவனியே. அவன் பாடுபட்டதான் அவனுக்கு சோறு. அதை செய்யறது எல்லாருக்கும் அப்படித்தான், எல்லா ஜாதிக்காரனுக்கும் அப்படித்தான். நான் திருப்பி திருப்பி சொல்றதுன்னா, எல்லா ஜாதிக்காரனுக்கும் உழைச்சா தான் சோறு. அவனவனுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி அவன் உயர்றான். உயர்ந்தாலும் என்ன பண்றான்னு சொல்லிட்டா, தன்னுடைய அந்தஸ்தை வந்து உயர்த்தான் பாக்குறான். இப்ப நீங்க வந்து இருந்துட்டு நான் 10 லட்சம் சம்பாதிச்சீங்கன்னா, 2 லட்சம் ஒரு கார் வாங்கணும்னு தான் நீங்க நினைக்கிறீங்க ஒழிய, இல்ல இல்ல நம்ம ஜாதியில ஒரு 10 பேர் கஷ்டப்படுறாங்க, நம்ம அந்த 10 பேருக்கு எதாவது செய்யணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் நினைக்கிறீங்களா அவர் நினைக்கிறாரா? கிடையாது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பொண்ணுக்கு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், நம்ம பையனுக்கு ஒரு 4 செருப்பு நல்லபடியாக வாங்கி கொடுப்போம். இப்படி தான் எல்லோரும் வாழ்கிறோம். இப்போ வந்து இந்த படத்தில் தங்களான் படத்தினுடைய வெற்றி விழா நடந்தது, முடிஞ்சது நைட்டு. முடிஞ்சுனே இல்லை, எங்கே போனீங்க? 5-star ஹோட்டலில் தான் டின்னர் சாப்பிட போனீங்க. இல்லை நீங்கள் யாராவது ரோடு கிடையாது சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. ஏன்னா அந்த விழாவுக்கு அந்த அத்தனை பேர் நீங்கள் அந்தஸ்தில் பணத்தில் உயர்ந்தவங்க. அந்த படத்துக்கு பாடுபட்டவன் லைட் மேனோ மற்றதையும் யாராச்சும் கூட்டிட்டு போனீங்களா நீங்கள்? அந்த படத்துக்கு ஒரு 500 தொழிலாளி வேலை செஞ்சான். அந்த 500 தொழிலாளியை நீங்கள் விக்ரம் என்ன நிமிடம்னா, அந்த 500 தொழிலாளி வர சொல்லி ஒரு விருந்து கொடுத்தாரு. நீங்கள் அது கூட செய்யலை. நீங்கள் அது கூட செய்யலை. வெற்றி விழா முடிஞ்சோடனே எல்லோரும் எங்கே போனீங்கன்னு எங்களுக்கு தெரியும். வெற்றி விழா முடிஞ்சோடனே எல்லாம் 5-star ஹோட்டலில் போய் நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் அங்கேருந்து கொட்டமடிச்சுட்டு வந்துருக்கிறீங்க. ஆனால் மேடையிலேருந்து பேசும்போது மட்டும் விளிம்பலை மக்களை பற்றி பேசிக்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு கர்ணன்னோ இல்லை இந்த மாதிரி ஒரு தங்களான்னோ ஒரு படம் எடுக்கங்காட்டி தான் ஒருத்தர் கவுண்டமலைன்னு எடுக்கிறான். அவன் கவுண்டமலைன்னு எடுக்கிறது யார் காரணம்? இத்தனை நாள் கவுண்டமலைன்னு வந்து நிற்காது. கேட்கட்டா உடனே சொல்கிறீங்க, சின்ன கவுண்டர்னு வந்தது, தேவர் மகன் வந்தது, அன்னைக்கெல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன கவுண்டரில் என்ன ஒன்றான் சொல்லிட்டுன்னா, ஒரு கவுண்டர் இருந்தான் சொல்லிட்டுனா அந்த கவுண்டருக்கும் தான் பிரச்சனை வர மாதிரி பண்ணாங்க. தேவர் மகன் ஒரு தேவருக்கும் தேவருக்கும் அந்த கம்யூனிட்டிக்கெலாம் பிரச்சனை பண்ணி, அடுத்த ஜாதி வந்து அவங்க இறக்கி பேசல, அடுத்த ஜாதி இறக்கி வச்சு பேசலவங்க. அப்புறம் அப்போ அதெல்லாம் வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா, அவங்களுக்கு வந்து அந்த படத்துலேயே ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஜாதியும் தாழ்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க. எந்த ஜாதியும் தாழ்த்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு படத்துக்கு பேர் வச்சாங்கன்னா அன்றைக்கெல்லாம் கேஷுவலாக அன்றைக்கெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டுன்னா, சாதாரணமாகவே ஏமாறாத படம் பாருங்க. என்ன பாருங்கன்னா, பையன் முதலியார பையன் ஆகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு. அப்போ மக்களை பற்றி பெருசாக எடுத்துக்கல அன்றைக்கு வந்து அது ஒரு சோஷியல் மீடியா இருந்தது. இன்னைக்கு இந்த ஒரு 20 வருஷ காலத்தில் எங்கள் அப்பா பேர் எழுதும்போது மாரப்ப கவுண்டர்னு எழுதினாரு. நான் சுப்பிரமணிய கவுண்டர்னு எழுதுறதில்லையே, நான் சுப்பிரமணியம்னு எழுதுறேன். என் பேரை ஆதவன் எழுதுறான். இப்போ இவங்க அப்பா எழுதிருந்தான்னு சொல்லி, இவங்க அப்பா வந்து அவனுடைய கஷ்டப்பட்டு எழுதுவார். இவர் வந்து என்ன பண்ணுறாரு, இவர் இவர் பேரை தான் எழுதுறாரு. ஸோ இன்னைக்கு யாருமே ஜாதி பேர் பின்னால் போடுறது இல்லை. எந்த ஜாதிங்கிறது யாருக்கு தெரியாது. ஜாதி பேர் பின்னால் கூட கல்யாண பத்திரிகை கூட வர்றதில்லை. இந்த காலகட்டத்தில் நீ மறுபடியும் மறுபடியும் வந்து ஜாதி வேட்கும் நீ ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டுன்னா, இதனுடைய விளைவு எல்லா ஜாதிக்காரனும் பழைய வழி தண்டி ஜாதி தூக்கிக்க ஆரம்பிப்பான். தேவையற்ற திருப்பி அந்த பழைய நாளைக்கே போகும். நான் பெரியவனா நீ பெரியவனா? நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லுங்கன்னு சொன்னால், நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள், ஒற்றுமையாக இருங்க. அன்னைக்கு இப்படி கூட சொல்லுங்கள், நீங்கள் அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்தது, ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நீ அப்புறம் அதுன்னு சொல்கிறாங்கன்னுங்கிறாங்க. என்கிட்ட நான் அந்த கமெண்டில் பார்ப்பேன், கமெண்டில் கேள்வி ஒருத்தன் போட்டிருக்கான், அதாவது நீ இன்னும் உங்க கிராமத்துக்கு வரல, நீ டவுன்லேருந்து பேசுகிறேன், நீயே கிராமத்துக்கு வந்து வரணும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அதாவது தமிழ்நாட்டில் வந்து 10 கோடி ஜனங்கள் இருந்தாங்கன்னா, எங்கேயோ ஒரு 25,000 பேர் இந்த வேற்றுமை இருக்குது. நீங்கள் அந்த 25,000 பேர் மாத்துறதுக்கு ஒரே மனுஷன். அந்த 25,000 காலப்போக்கில் அது மாறிடும். இப்போ நீங்கள் மெட்ராஸ் சிட்டியில் முதல் ஜாதி இல்லாமல் இருந்தது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு வந்து ஜாதி இல்லாமல், அப்புறம் திருப்பூர் வந்து ஜாதி இல்லாமல், இன்னைக்கு வந்து ஒரு ஊத்துப்புள்ளியோ ஒரு செங்கப்புள்ளியோ ஜாதி இல்லாமல் போயிட்டு இருக்கு. நீங்கள் அடுத்து அந்த கிராமங்களுக்கு மாறிடும், அந்த பசங்க படிக்க ஆரம்பிச்சிருவானுங்க, அந்த கிராமத்துக்கு மாறிடும். இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஊர்லேயும் வந்து ஒரு சேரின்னு ஒரு ஏரியா தனியாக இருக்கும். இன்னைக்கு திருப்பூர்ல எங்கேயாவது சேரி இருக்கா? இவ்வியோ அந்த காலத்துல சரி ஒன்று ரெண்டு ஓரம் பாரு இருக்கும் இல்லையா? இன்னைக்கு திருப்பூர்ல எல்லா ஜாதிக்காரரும் வந்து எல்லா இடத்துலையும் குடியிருக்கிறாங்க. எல்லா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல போனீங்கன்னா சகல விதமான ஜாதி அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு எந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட ஒரு ஜாதிக்காரனுக்கு அப்பார்ட்மெண்ட் இல்லை. எந்த ஜாதிக்காரர் வேணாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல விலைக்கு வாங்கலாம், எந்த மதத்துக்காரன் வேணாலும் அந்த அப்பார்ட்மெண்ட் விலைக்கு வாங்கலாம். எல்லா மதத்துக்காரனும் அந்த அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் ஒன்னா தான் உட்காந்து சாப்பிட்றான். இப்படி காலங்கள் மாறும்போது அந்த மாறுதலுக்கு நீங்க வழி கொண்டு போகாம ஜனங்களை இன்னும் பழைய காலத்துக்கு கொண்டு போய், அன்னைக்கு நம்மளை என்ன பண்ணாங்க, அன்னைக்கு நம்மளை என்ன பண்ணாங்க அப்படின்னு அந்த ஜனங்க நல்ல முறையாக வந்து அன்பாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்கக்கிட்ட நீங்கள் மறுபடியும் வேற்றுமை பரப்புறீங்க. தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அது என்னுடைய வேண்டுகோள். அதுதான் உதாரணம் சொல்லுங்கள், உங்கள் அப்பா கஷ்டப்படுறேன்னு நீ சொல்கிற இல்லை,
எங்கப்பா கஷ்டப்பட்டவன், எங்க அப்பா நான் எங்க அப்பா கை வண்டி இழுத்தாரு, குட் செட்ல கை வண்டி இழுத்தவர் எங்க அப்பா. உன்னை விட கஷ்டப்படுறாரு, எங்க அப்பா மத்தியானம் மட்டும் தான் சாப்பிடுவாரு. எங்க அப்பா வந்து ஒரு என்ன வருமே மத்தியானம் மட்டும்தான் எங்க அப்பா சாப்பிடுவாரு. அப்படி இருந்த காலம் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். ஏன்னா நீ மட்டும்தான் வாழ தரதுக்கு பணம் காட்டிட்டு இருக்கிற, நீயே உன்னை விட மோசம் நாங்கள் வாழ்ந்து வாழ்ந்த தான் சொல்லேன். ஒரே ஒரு மத்தியானம் சாப்பாடு மட்டும்தான் எங்க அப்பாவுக்கு, மூணு நேரம் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. அப்படி இருந்த நான் இன்னைக்கு தங்க தாம்பாளத்தில் சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லி போட்டுட்டேன். என்னுடைய உழைப்பு தான் காரணம். நான் என்ன பண்ண ஒரு வெறியில் நம்ம உழைச்சேன், என்ன பண்ண யாரும் நம்மளை மதிக்கிறது இல்லை. இந்த சமுதாயத்தில் நம்ம நல்ல நடந்து வரணும், அப்போ என்ன பண்ணணும், எல்லா பழக்கத்தையும் நிறுத்து அப்படின்னு நான் பிறந்து படிப்புக்கு வந்த காலத்திலிருந்தே எங்கள் அப்பா சிரமப்பட்டு பார்த்துட்டு காஃபி டீ குடிக்க மாட்டேன், வெத்தலாவுக்கு போட மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், இன்னைக்கு வரைக்கும் தண்ணி தொட்டது கிடையாது. அது எந்த விதமான பழக்கம் பழக்காமல் இருந்தேன். காஃபி டீ கூட குடிக்க மாதிரினா வறுமை தான் காரணம். அப்புறம் அடுத்த நிகழ்ச்சி என்ன பண்ணணும்னா, இல்லை இந்த சமுதாயத்தில் நம்ம உயர்த்து காட்டணும், எவன் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறான், நம்ம வேலை என்ன ராத்திரி பகல பாடுபடணும் அப்படின்னு ஒன்று. ஒரு பக்கம் பாடும்பட்டேன், ஒரு பக்கம் என்னுடைய நேரம் கை கொடுத்தது, ரெண்டு சேர்ந்துதான் எனக்கு இந்த நிலமை கொண்டு வந்த ஒளி இது ஒன்றும் கிடையாது. நான் வந்து பெருசாக வந்து கடவுளை கும்பிட்றதே கிடையாது. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கடவுளை கும்பிடுவேன், காலையில் போய் கோயிலுக்கு போய்ட்டு அஞ்சு நிமிஷம் இருப்பேன். அப்புறம் அவரை பார்த்து வேலையை பார்த்துட்டு போயேன்னு போயிட்டே இருப்பேன் நான். அவர் ஒன்றும் நம்மளுக்கு செஞ்சிட மாட்டார். அதனால் நீ ஒன்று இந்த சாமி கும்பிட்றது, கோயில் போய் படுத்துட்டு இருக்கிறது, சாமி அறுக்கு போகிறது, ஜாதகம் பார்க்குறது, என் வாழ்க்கையில் நான் யோசிச்சதுதான் பார்த்தது கிடையாது. நல்ல நேரம் பார்த்தது கிடையாது, கெட்ட நேரம் பார்த்தது கிடையாது. ராகு காலத்தில் 100 தடவை நான் கையில் போட்டிருக்கேன். ரசிகர்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டுன்னா இவங்க முதல் 1-2 படங்கள் வந்து இவங்களுக்கு வரவேற்பாங்க. தங்களான் படத்தினுடைய வசூல் குறைஞ்சதுக்கு ஒரே காரணம் அந்த ஜாதி பேஸ் பண்ணி செகண்டாக இருந்தது தான். அதாவது ரஞ்சித்தை பொறுத்தவரை ஒரு சிறந்த டெக்னீஷியன், நான் அது மாறுபட்ட கருத்து சொல்லல. அதுக்குலாம் சிறந்த டெக்னீஷியன், நல்ல டைரக்டர். ஆனால் நீ வந்து ஜாதியை தூக்கி கொண்டிருக்கும் போது நீ மக்களால் வந்து தள்ளப்படுற. நீ இப்படியே ஜாதி படமே எடுத்துகிட்டு இருக்கு. கரெக்டாக வந்து உன்னை படத்தில் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியாது. மணிரத்னம் வந்து ஐயரை பற்றி எடுத்துகிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு அவன் சக்ஸஸாக வந்திருப்பாரா? எல்லாம் மணிரத்னம் படத்துக்கு போய் பாரு, எல்லாத்துலேருந்து எடுப்பாங்க. அவங்க ஆயிரம் படம் எடுக்கிறாங்க, ஒரு முஸ்லீமும் ஒரு இந்தியர் எடுக்கிறாங்க, அது எடுக்கிறாங்க. அப்போ கூட என்ன பண்ணுறாங்க, ரெண்டு மதத்துக்கும் சேர்ந்து தான் ஒரு கதை சொல்கிறாங்க. கடைசியில் பழைய இளவுகளையும் ஒரு படம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டுனா இந்து கிறிஸ்டின் எடுத்து கடைசியில் பூணலையும் கழட்டி எறிகிறான், சிலுவையும் கழட்டி எறிகிறான். நீ அவன் வந்து சிலுவை மட்டும் கழட்டி எறிஞ்சு மட்டும் பூணல் தான் வசனம் சொன்னாரா பாரதிராஜா? அதனால தான் சக்ஸஸ். அவர் வந்து பாரதிராஜா வந்து ஒரு தேவர், அவர் வந்து இல்லை சிலுவை ஆகாது நீ சேர்ந்து பூணல் போட்டுக்கன்னு எடுத்துருந்தாரு. அந்த படம் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகிருக்கும். அலை உலகத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி காரணமே எந்த மதம் எனக்கு தேவையில்லை, மனுஷனா வாழ் அப்படின்னு சொன்னங்கிட்டு தான் அலை உலகத்தில் ஓடிச்சு. என்னுடைய மதம் தான் இந்து மதம் தான் பெருசுன்னு பாரதிராஜா சொல்லியிருந்தாருன்னா அழகில் வகையில் மிகப்பெரிய ஃபெயிலியர் படமாக இருந்திருக்கும்.